அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சில் இருந்து நடத்தப்பட்ட எக்ஸாம்ஸுடைய கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஃபோர்த்து கொஷின் பேப்பராக குரூப் செவன் ஏ அப்படின்ற ஒரு எக்ஸாமுடைய உடைய கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியாக தான் இருக்குது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் அதனால நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு கொஷின்னு க்ரூப் ஃபோர் கேள்விகளில் ஒரு சில கேள்விகள் இங்கேருந்து ஒரு சில கேள்விகள் நமக்கு அப்படியே குரூப் ஃபோரில் ரெஃப்லெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லைனாலும் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய குரூப் டூ டூ ஏல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தான் நம்ம இந்த மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம க்ளாஸஸ் மற்றும் வேற ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம பிளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட் அவைலபிளாக இருக்கும் அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லா வீடியோஸோட ஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எழுபத்தி ஐம்பது கேள்விகள் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி கேள்விகள் தான் இந்த வகுப்புல பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காசை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே நம்ம ஆல்ரெடி இது சொல்லிட்டோம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் இது ஒரு எப்படியாச்சும் பார்த்தோன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்ற திட்டம் பற்றிய கூற்று எது சரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா ஏக் பாரத் பாரத் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்கு என்னென்ன கூற்றுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமாம் நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் அப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஓகேவா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் டூ தௌசண்ட் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமது தேசத்தின் ஒற்றுமை பன்முகத்தன்மை ஆகியவற்றை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக நம்ம தேசத்தினுடைய ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது தான் இதன் நோக்கம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் அப்படின்றது மற்ற நாடுகள் கிடையாது மற்ற மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கவங்களும் மற்ற மாநிலங்களின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் அப்படின்றதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ இது ரெண்டு தான் தான் கரெக்ட் இந்த ஸ்கீம் பத்தி வேற என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கரண்ட் அபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை திறந்திருந்தாங்க இல்லையா எங்க திறந்தாங்க நமக்கு நர்மதா ஆற்றங்கரையில் குஜராத்ல திறந்திருந்தாங்க அந்த சிலையின் பேர் என்ன சொல்றாங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வல்லபாய் பட்டேலுடைய இந்த ஏக் பாரத் சிரேஸ்தா பாரத் அப்படின்ற திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல அவரோட பர்த்டே நூத்தி நாற்பதாவது பிறந்த நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ அவரோட பர்த்டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் தேர்ட்டி ஒன் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே அக்டோபர் தேர்ட்டி

இங்கே பற்றி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்தார் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்களுக்கான கேள்விகள் வல்லபாய் பட்டேல சர்தார் அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யார் வல்லபாய் பட்டேல சர்தார் என்று அழைத்தவர் யார் இந்த சர்தார் வல்லபாய் தான் நமக்கு அனைத்து இந்திய பணிகளின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அதனால தான் நம்ம ஒரு நிமிஷத்துக்கும் மேலே பார்த்துருக்கோம் இந்த கேள்வியை வல்லபாய் பட்டேல பற்றி அதிக அளவிலான கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர அரசமரம் சிம்பிளாக படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆலமரம் வேப்பமரம் பனைமரம் அரசமரம் இதில் அரசம

வரலாறுகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா ஏக் பாரத் ஸ்ரேஸ்தா பாரத் அதுவும் அதுக்கு ஒரு உதாரணம் இதுவும் அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ முல்லை பெரியார் அணை முல்லை பெரியார் அணை முல்லை பெரியார் அணையுடைய டேம் அந்த டேமை திறந்து விடுறதுக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் நடுவில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஓகே இந்த முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஜான் பென்னி குயிக் அப்படின்றவர் தான் இதை நம்ம தமிழ்லையும் படிப்போம் இன்றைக்குமே நமக்கு அந்த தேனி போக்கலாம் போனோம்னா பென்னி குயிக் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சு தான் இருக்காங்க அப்ப இங்க ஒரு கண்டன் நம்ம கிடைக்குது இந்த முல்லை பெரியாறு அணை எப்போது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி பெரியார் அணைக்கு நடுவுல முல்லை பெரியார் அணை கற்றாங்க பென்னி குயிக் தான் கற்றார் அதனுடைய தலைமை பொறியாளர் பென்னி குயிக் அப்படின்றவர் தான் இது அக்டோபர் பத்தாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து அக்டோபர் பத்தாம் தேதி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஓகே இது கேரளாவுடைய இடுக்கி மா இடுக்கி மாவட்டத்தில் காணப்படுகிறது இதை எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா கேரளாவில் அமைஞ்சிருக்கு ஆனால் இதெல்லாம் பயன்படுத்துகிறது மற்றும் அதை மேம்படுத்துவது அதனை பராமரிப்பது இந்த வேலையெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோடு இருக்குது இதுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது இருந்தாலும் கேரள அரசு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டேமு வீக் ஆகிட்டே வருது அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறாங்க தமிழக அந்த டேமை இடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தமும் செல்லாதாயிரும் எங்களுக்கு தண்ணி கொடுக்காம போயிடுவீங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே நல்லா தெரிஞ்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கணும் இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அடுத்து இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எது முக்கிய காரணம் கீழே இருக்கக்கூடிய நாலுமே தான் ஆனால் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றதுக்கு எது முக்கிய காரணம் அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை அப்படின்றது கொடுத்துருக்காங்களா ஆமாம் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள் ஆமாம் அதே மதம் என்பது அரசியலிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது ஆமாம் கண்டிப்பாக ஆனால் எது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்புகள் வழங்குவது தான் அப்போ மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பல விதத்தில் வழங்குகிறோம் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் நைன் தேர்ட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிகல் சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்குது மத சிறுபான்மையினர் அதாவது சிறுபான்மையினர் உரிமைகள் அப்படின்னே சொல்லி ஒரு ஒரு உரி உரிமை இருக்குது நமக்கு கல்வி கல்வி உரிமைகள் அல்லது கல்வி அல்லது கலாச்சார உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் மற்றும் தேர்ட்டி இந்த மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பதனால தான் மதச்சார்பற்ற நாடு அப்படின்றது கூறுவதற்கான முக்கிய காரணம் ஓகேவா இது ஒரு முக்கியமான கொஷின் தான் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பூர்வீக திருமண சட்டத்தை அரசு ஏற்றியது அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி தான் பூர்வீக திருமண சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க இந்த பூர்வீக திருமண சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டம் பூர்வீக திருமண சட்டம்னா இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டம் அப்படின்றதான் அதாவது கிறிஸ்தவர் அதாவது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதா யாராச்சும் ஒருத்தர் கிறிஸ்தவராக இருந்தாங்கன்னா இந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட் இதை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா கே சந்திரசன் தான் கிறிஸ்தவத்தின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் தான் கேசவ சந்திரசன் ராஜாராம் மோகன் ராய் நமக்கு தெரியும் நமக்கு பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கேசவ சந்திரசன் என்ன சாதாரண பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அவர் பண்ணிட்டு பண்ணிருப்பாரு வயது மகளை ஒரு இளவரசன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் அதனால அவங்கள்ட்ட தனியாக பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு சில சட்டங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்திருப்பார் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல விதவை மறுமண சட்டமும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது நமக்கு திருமணம் சட்டமும் உருவாக்குவதற்கு சந்திர வித்யாசாகர் ரொம்ப காரணமாக இருந்திருப்பாரு ஓகேவா ஓகே இவங்களாம் ரொம்ப முக்கியம் சமூக சீர்திருத்தவாதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாம்லயும் நம்ம பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாவது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பாக்குறோம் இதில் எல்லா எக்ஸாம்லையுமே இவங்கள பத்தி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கு படிக்கிறதுக்கு கடுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க எதாச்சும் பண்ணி சின்சியராக உட்காந்து ஷார்ட்கட் வச்சோ நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்ட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு சமுதாய சீர்திருத்தவாதிகளை பற்றி கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் ஓகேவா ஓகே அடுத்து இந்தியாவில் உள்ள இமயமலைகள் டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை இணைகளாக இந்தியாவில் உள்ள இமயமலை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தம் மூன்று இணைகளாக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ் இமயமலை அல்லது வெஸ்டர்ன் இமயமலை மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மத்திய இமயமலைகள் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த செகண்டாக ஒரு த்ரீ டைப்பாக பிரிக்கலாம் செகண்டை பிரிச்சோன்னா ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு மூன்று வகையா பிரிக்கலாம் இதெல்லாம் ஜாகிரபி புக்கில் உங்களுக்கு டென்த்து ஜாகிரபியில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அங்கே நல்லா படிச்சிட்டு போங்க இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஓகேவா ஓகே அடுத்து இது டிஎன்பிஎஸ்சியோட வேலைகளில் ஒரு கொஷின் வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை அப்படின்னு சொல்லி கூறு தூற்று கொடுத்துருக்காங்க ஆமாம் வட இந்தியாவில் காணப்படக்கூடிய ஆறுகள் வற்றாதவை தான் ஓகேவா காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அது ஒரு விதத்தில் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிளாக இதே கேள்வி அப்படியே கொடுத்துட்டு ஏ சரி ஆர் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்மளால லைட்டாக யோசிச்சோம் அப்படின்னா பட இந்தியாவில் காணப்படக்கூடிய ஆறுகள் எல்லாம் வற்றாதவை தான் ஆமா இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்றிருக்கின்றன அப்படின்றதும் கரெக்ட் தான் என்ன பண்ணிருக்கோம் கூற்று சரி காரணம் சரி ஆனால் சரியாக விளக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்ப இது கொடுத்துருக்கலாம் கூற்று சரி ஆனால் ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்ட்டு இது கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க என்ன என்ன நினைச்சாங்கல்ல ஆறு தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வருடம் முழுவதும் நீர் இருக்கு நீர் இருக்கிறதுனால தான் அது வந்து வற்றாதவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இங்கே வேற என்ன காரணம் இருக்கு அப்படின்னா இவையெல்லாம் பணியாறுகள் இமயமலையில் இருக்கக்கூடிய பணியாறுகளால் வரதுனால இவற்றை வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சொல்கிறோம் இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி தமிழகத்தின் வற்றாத ஜீவநதி எது அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரியலனா படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஜாகிரஃபியில் காடுகள் அப்படின்றதுல இருந்து கொடுத்துருக்காங்க தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மலைப்பொழிவை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தாவர வகை கொடுத்துருக்காங்க சராசரி ஆண்டு மலைப்பொழிவு பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தான் அப்போ அதாவது நீங்கள் நாளையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பாலைவனம் அப்படின்னா இருக்கிறதுலே லோவாக இருக்கணும் இருக்கிறதுலே லோவாக இருக்கிறது எது இதுதான் அடுத்து வறண்ட அப்படின்னா அப்போ அதை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இதுதான் அப்போ பசுமை மர காடுகள்லாம் நமக்கு அதிகமாக இருக்கணும் இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கணும் அப்போ பேலன்ஸ் ஒன்று இது தான் அப்போ ஈஸியாக அதை பொறுத்துட்டீங்க நீங்கள் படிக்காமே போனால் கூட இதை போட்டிருக்கலாம் ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றதா இங்கே வே காடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பல வகையான காடுகள் இருக்குது நமக்கு பசுமை மாறா காடுகள் அப்படின்றது இருக்குது பசுமை மர காடுகள் அப்படின்றது அடுத்து பருவமழை காடுகள் இந்த பருவமழை காடுகளுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் அப்படின்றோம் அப்போ பருவமழையின் போது மட்டும்தான் அவைற்ற இலை இருக்கும் இலை இல்லாத அதை பருவமழை இல்லாதப்போ கோடை காலங்களில் இலையுதிர் இலையை விடும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்த காடுகள் காணப்படுகிறது அடுத்து வறண்ட காடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வறண்ட காடுகள் கீழே தான் பாலைவன காடுகள் வரும் இந்த பாலைவன காடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முட்புதர் காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது இல்லாமல் வேறு என்ன காடுகள் இருக்குது அப்படின்னா மலை காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மலைக்காடுகளை மேற்கு மேற்கு மேமலை காடுகள் கிழக்கு மேமலை காடுகள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அடுத்து அல்ஃபைன் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அல்ஃபைன் காடுகள் தான் ஊசியிலை காடுகள் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அந்த ஊசியிலை காடுகள்லாம் நமக்கு கிழக்கு மேமலை பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுகிறது அடுத்து ஓதலை காடுகள் அப்படின்றது அதாவது இதுதான் டெல்டா காடுகளாக காணப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் கடற்கரை காடுகள் இருக்குது கடற்கரை காடுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஆற்றங்கரை காடுகளும் காணப்படுகிறது ஓகேவா இதெல்லாம் காடுகளின் வகைகள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் அந்த நூற்றி பதினெட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நூற்றி பதினெட்டு தான் என்னன்னா இந்தியாவின் சராசரி மலையளவு அவ்வளோதான்

உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றுலா சுவாசம் ஆகியவற்றின் உயிர் பொருளை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலே உள்ள சமன்பாடு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க காற்று காற்றுலா செயல்முறையாக காற்றுள்ள செயல்முறையா காற்றுநிலை செயல்முறையாக காற்றுலா செயல்முறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து காற்றுநிலை செயல்முறை தான் வருது ஆனால் ஏன் காற்றுலா செயல்முறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தரலை நம்ம இதை உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டிப்பாக இதை சொல்கிறோம் ஓகேவா இது மட்டும் டவுட்டில் வச்சுக்கோங்க நம்ம பார்த்த வரைக்கும் இது வந்து காற்றுநிலை செயல்முறை தான் வருது ஆனால் இங்கே ஆன்சர் காற்றுலா செயல்முறைன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாமல் கீ தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நம்ம பார்த்துப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இது சொல்கிறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் அப்போ குறைவான உற்பத்தியாளர் யார் அப்படின்னா தமிழ்நாடு இருக்குது சிம்பிளாக தமிழ்நாடு போட்டலாம் தமிழ்நாடு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவங்க தான் இருப்போம் ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போடலாம் இதில் அதிகபட்சம் அதிகபட்ச உற்பத்தி பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத் புகையிலையை அதிகமாக உற்பத்தி பண்ணுறவங்களை ஃபஸ்ட் யாருனா குஜராத் ஆந்திரா தான் செகண்ட் ஓகே அப்போ புகையிலை அதிகமாக உற்பத்தி பண்ணுறவங்க யார் குஜராத் புகையிலை யார் குஜராத்து ஓகே செகண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் லீஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் கரண்ட் அவர்ஸ் கொஷின் நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது யூனிட்டி மால் ஒற்றுமை வணிக வளாகம் அப்படின்ற ஒன்று தான் ஆக்சுவலாக இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த பட்ஜெட்லேயே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த பட்ஜெட்லேயே இந்த திட்டம் ஒன்று வரப்போகிறதாக அறிவிச்சிருப்பாங்க ஒற்றுமை வணிக வளாக திட்டம் இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎம் ஏக்தா மால் திட்டம் பிஎம் ஏக்தா மால் திட்டம் அப்போ ஏக்தா அப்படின்றதுக்கு மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏக்தா அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏக்தானா என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ ஸ்கீம்ஸ் பேர்லாம் ஹிந்தியில் வைக்க வைக்க நம்ம ஹிந்தி கற்றுகிட்டு தான் இருக்கும் பிஎம் ஏக்தா மால் ஏக்தா அப்படின்னா நமக்கு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ ஏக்தா மால் அப்படின்னா ஒற்றுமை வால் ஒற்றுமை வணிக வளாகம் ஒற்றுமை வளாகம் அப்படின்றதான் ஏக்தானா ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபது பட்ஜெட்லேயே இதை அறிவிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்காங்க ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு ஒரு கான்செப்ட் தான் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு விஷயம் நமக்கு இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நமக்கு தலைநகரில் வைக்கிறோம் நம்மளுடைய மாவட்ட மாநில தலைநகர் சென்னையில் ஒரு மால் ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே இது வைக்கிறோம் இது வந்து நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான விஷயமா இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அதர் ஃபேமஸான விஷயங்களையும் கொண்டு வந்து அந்த மாலில் வைக்கிறோம் இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து மால்களிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மால் கிரியேட் பண்ணி அந்த மாலில் இந்தியா கடை முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் என்னென்ன சிறப்போ அதை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க இதுதான் அந்த பிஎம் ஏக்தா மால் திட்டம் அப்படின்றது இதுக்கு ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டில் என்ன பண்ணிருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கியிருக்காங்க அமௌண்ட் பண்டு ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த ஏக்தா மாள் எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு சிம்பிளாக சொல்லிடலாம் சென்னை தான் ஓகேவா ஓகே கரண்ட் அவேர்ஸ் கொஷின் அடுத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரண்ட் அவர்ஸ் கொஷின் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லாத பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு ஒன்றுமேல சிம்பிளாக குப்பைகள் இல்லாத பகுதியாக நம்ம நாட்டை மாற்றுவதற்கு நம்ம மாநிலத்தை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் இயக்கம் ஒன்று தொடங்கினாங்க அந்த இயக்கத்தின் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிம்பிள் இதை நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாலே ஈஸியாக போடலாம் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படின்றது தான் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட்றாங்க கரெக்டாக சொன்னோன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது நம்ம மாநிலத்தில் தூய்மையாக வைத்துக்கிறதுக்காக என்ஜிஓஸ் மூலமாகவும் பீப்புளோட சப்போர்ட் மூலமாகவும் நம்ம இந்த திட்டத்தை பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு இருக்கோம் ஓகேவா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்புகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கிறாங்க அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட அறிவிப்பு வெளியானதை ஒரு முப்பது நாட்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்னா ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா கான்செப்ட்டு இது நமக்கு இருக்குது ஓகேவா அப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து எத்தனை நாளுக்குள்ளே பதிவு பண்ணணும் முப்பது நாளுக்குள்ள பதிவு பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட் இங்கே வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் கரண்ட் அஃபேஸே நமக்கு கரண்ட் அஃபேஸாக பார்த்தோன்னா தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அப்போ தேர்தல் பத்திரங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் லாஸ்ட் நமக்கு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ அதை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓட் தேர்தல் பத்திரங்களை வாங்கணும் அப்படின்னா ஒன் பெர்சன்டேஜ் ஓட்டாச்சு வாங்கியிருக்கணும் இந்த தேர்தல் பத்திரங்களை விற்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ்பிஐ தான் தேர்தல் பத்திரங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இங்கே இந்த தகவல் போதுமானது ஓகேவா ஓகே அடுத்து ஒரு கரண்ட் அவேர்ஸ் கொஷின் ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணியன் மற்றும் நிறைய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஜப்பானீஸ் இயற்பியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் ஒரு யுரேனியம் ஐசோடோப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஐசோடோப்பின் எண் மற்றும் நிறைய என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரு யுரேனியம் ஐசோடோப்பை புதுசாக ஜப்பானில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஜப்பானோட அணு எண் என்ன நிறையன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ அணுஎன் தொண்ணூற்றி ரெண்டு நிறையன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணு என்ன என்ன நிறையன்னா என்ன அணு எண் அப்படின்னா இசட் அப்படின்ற குறியீட்டால குறிப்போம் இதுக்கு நிறையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு குறியீட்டால குறிப்போம் ஏன்னா அணு தான் ஏ அப்படின்னு போடக்கூடாது அணு அப்படின்னா இசட்

புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சிம்பிள் புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக தான் இருக்கும் ஒன்று புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் நமக்கு இந்த அணியன் அப்படின்றது இதே நிறைய என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை நிறைய என்ன என்ன புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்றது தான் நமக்கு நிறையன் ஓகேவா ஓகே இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா அந்த தனிமம் இங்கே இருக்குது அப்புடின்னா நமக்கு இங்கே தான் அணு போடுவோம் இங்கே தான் நிறையன் போடுவோம் ஓகேவா அணு அப்படின்றது கீழே வரும் நிறையண் அப்படின்றது நமக்கு மேலே வரும் ஓகேவா ஓகே இந்த விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க ஐசோ டோப்பு அணு எண்ணெய் நிறைய எண்ணெய் இதை பற்றிலாம் நல்லா படிச்சு வச்சுக்கேன் அடுத்து ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஈர்ப்பு அலைகள்னால் என்னென்னா இரண்டு கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து ரெண்டு கருந்துளை இப்படி ஒரு கருந்துளை இப்படி சுற்றுது அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு கருந்துளை நமக்கு இப்படி சுற்றுது அப்படின்னா இந்த ரெண்டு கருந்துளையும் ஒன்று கொன்று ஒன்று கொண்டு வந்து மோதுகிறப்போ ஒரு பெரிய அலை ஒன்று உருவாகும் வெடிச்சு ஒரு பெரிய அலை ஒன்று உருவாகும் அந்த அலை நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னா சிம்பிள் ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் மோதுறதுனால வரக்கூடியதான் அந்த ஈர்ப்பு அலை

ஓகேவா எந்த எந்த மாநிலம் மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க மிசோரம் தான் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிளகாயை அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்றாங்கன்னா மிசோரம் ஏற்றுமதி பண்றாங்க எவ்வளவோ பொருள் இருக்கு எவ்வளவோ நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது நமக்கு புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பொருள் ஜிஐ டேக் பெற்ற ஒரு பொருள் ஓகேவா இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க மிசோரம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்போ ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமில் நமக்கு பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லைனா மிசோரம்லேருந்து எந்த மிளகாய்க்கு நமக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய் அப்படின்றதான் சிம்பிள் ஓகேவா அடுத்து நியூசிலாந்தில் ஒரு சட்டம் போட்டாங்க அந்த நியூசிலாந்தில் போட்ட சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்றதுக்காக கேட்டு வச்சுருக்காங்க நியூசிலாந்தில் என்ன சட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தின் புகையில்லா சுற்று சூழல் மசோதா நூ நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா அப்படின்ற மசோதாவில் பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அந்த மசோதா எப்போ சட்டமாகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நிறைவேறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நமக்கு இந்த இது மசோதா நமக்கு சட்டமாகுது ஓகேவா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நியூசிலாந்து சட்டம் நம்ம ஊரில் போகிற சட்டத்தையே நம்மளால் படிக்கியூசிலாந்து சட்டத்தை வர கொண்டு சேர்க்கிறாங்க ஏன் முக்கியம் சொல்லி சுற்றுச்சூழலுக்கு புகைப்பிடிப்பதை தடுப்பதற்கான ஒரு சட்டம் புகைப்பிடித்ததை குறைப்பதற்கான ஒரு சட்டம் தான் பார்த்தீங்கன்னா இதில் செகண்டும் கரெக்டு தேர்டும் கரெக்ட்டு தான் பார்த்துருப்பீங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது எப்போதுமே என்ன பண்ண முடியாது வாழ்க்கையில் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினெட்டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பதினாறு வயசு அப்படின்னு சொல்லி கால்்குலேட் பண்ணலாம் ஆனால் இதுக்கப்புறம் இப்போ அவருக்கு பதினாறு வயசு அவர் சாகுற வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது அவங்க டொபக்கோவை வாங்க முடியாது அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட் அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்க டொபாக்கோ வாங்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க இப்படி அவாய்ட் பண்ணும்போது அவங்க அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி ஃப்யூச்சரில் அதை தொடரமாட்டாங்க அடுத்து புகையிலை தயாரிப்பில் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்றதும் இதில் கரெக்டான விஷயம்தான் இது மூணுதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க எப்போ சட்டமாச்சு அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இது இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தரலை அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால அப்படி தான் இருக்கும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை குரூப் ஒர்க்கு படிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் தான் கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கோபாலகிருஷ்ண கோகலேவர் இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் யார்னா பாலகங்காதர திலகர் தான் அப்போ சிம்பிளாக யோசனைனா பாலகங்காதர பாலகாலத்தில் நம்ம போட மாட்டோம் ஏன்னா பாலகாலத்தில் இருக்கிற ஒரு தீவிர தேசியவாதி நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு மிதவாத தேசியவாதி இவர் பாலங்காலத்தில் இருக்கும் கோபாலகிருஷ்ண கோகலேக்கும் பகைமைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அப்போ அந்த அதெல்லாம் நார்மலாக இருந்திருக்கும் பாலகாலத்தில் இருக்கிற கோபாலகிருஷ்ண கோகலையுடைய இறுதி ஊர்வலத்தில் போய் எப்ப அதை சொல்லியிருக்காருனா இறுதி ஊர்வலத்தில் போய் கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்திருக்காரு பாலங்கார திலகர் ஓகேவா ஓகே கோபாலகிருஷ்ண கோகலே நமக்கு சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் காந்தியின் அரசியல் குரு என்றும் அழைக்கப்படுகிறார் அந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி எப்பன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கொஷின் கீழ்கான்போட் தொற்றுள் எது எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கொஷின் என்னென்னா அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் அதாவது அணுக்கரு உலைகளில் தனிப்பான்களாக செயல்படுத்துவாங்க ஒன்று மட்டுப்படுத்தி அதாவது அளவை குறைக்கணும் இல்லைனா அதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்கணும் அதுவும் குறிப்பாக நியூட்ரான் நியூட்ரான் மட்டுப்படுத்தி உலைகளில் நியூட்ரான் தனிப்பங் அதாவது நம்ம அந்த மட்டுப்படுத்தியாக நியூட்ரானை செயல்படுத்தணும் அப்படின்னா மணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தியாக நிறையா விஷயங்களை பண்ணுவோம் எல்லாத்துக்கும் விஷயத்துக்கும் எல்லாத்தையும் பண்ண முடியாது இந்தந்த க கண்டிஷன்ஸுக்கு இந்தந்த விஷயங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி நம்ம நியூட்ரானால் நம்ம மட்டுப்படுத்தியாக செயல்படுத்தணும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குறைந்த அணியை குறைந்த அணி எடையை கொண்டிருக்க வேண்டும் நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரவு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அடுத்து இதெல்லாம் சிம்பிளான கொஷின் தான் அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும் அப்போ அறிவியல் மனப்பான்மையை கொண்டு வருவதற்கு எது ஒன்று சரியானதல்ல அப்படின்ற மாதிரி ஆப்ஷனு அறிவியல் மனப்பான்மையை கொண்டு வரணும் கேள்விகள் கேட்டால் அறிவியல் மனப்பான்மையை கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படித்தல் மூலமும் கொண்டு வர முடியும் சோதனைகள் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஃபைனலாக மனப்பாடம் செய்தல் மனப்பாடம் செய்தல் மூலமாக ஒருத்தருக்கு அறிவியல் மனப்பான்மையை கொண்டு வரவே முடியாது மனப்பாட மனப்பான்மை வேணால் கொண்டு வரலாம் ஓகேவா அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியாக்கத்தை கண்டுபுரியும் அப்போ அமோனியாக்குதல் அப்படின்னா நமக்கு நைட்ரஜனை அமோனியாவாக மாத்திரை தான் அப்போ அந்த அமோனியாக்குதலில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிம்பிளான கொஷின் தான் நமக்கு இதெல்லாம் ஒன்லைன் நார்மலான ஒரு கொஷின் தான் பேஸ்லர் ராமோசஸ் ஓப்பன் கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பேஸ்லஸ் ராமோசஸ் அப்படின்றது தான் நமக்கு அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியம் அப்படின்றது ஓகேவா ஓகே அமோனியாவை உருவாக்குவதற்கு நம்ம ஹேபர் முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அமோனியாவுடைய நமக்கு வாய்ப்பாடு என்ஹெச் த்ரீ அப்படின்றதான் ஹேபர் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த ஹேபர் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு வினை யூக்கியாக அதாவது வினையை ஊக்கப்படுத்தும் ஒரு விஷயமாக செயல்படக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்பு ஓகேவா ஹேபர் முறையில் நமக்கு வினையூக்கியாக செயல்படுவது என்னது இரும்பு அடுத்து குரோமோசோம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்போ ஒரு நார்மலாக அதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நார்மலாக ஒரு குழந்தைக்கு நார்மலாக ஒரு மனிதருக்கு எத்தனை ஜோடி குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் இருக்கும் அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கணும் நார்மலான ஒரு ஹியூமன்ஸுக்கு இதில் ஒரு குரோமோசோம் குறைந்தாலோ ஒரு குரோமோசோம் அதிகமானாலோ ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி பிரச்சனைகள் ஏற்படுவதை பற்றி இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டவுன் சின்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலை அப்போ டவுன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ட்ரோம் இருக்குது டவுன் சின்ரோம்ன்ற ஒரு சின்ட்ரோம் எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்றது நாற்பத்தி ஏழு ஆகும்போது நமக்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது ஒன்னு ஏற்படும் மன வளர்ச்சி குறைதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க ஏற்படும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அதான் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதுதான் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது இதை சரிப்படுத்துறதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் கிடையாது குரோமோசோம் பிரச்சனைகளை நமக்கு மாற்ற முடியல இது நாற்பத்தி ஏழு குரோமோஸ் ஆகும்போது நாற்பத்தி ஆறு அப்படின்றது நாற்பத்தி ஏழு ஆகும்போது அதாவது டூ என் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஜோடி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஜோடி குரோமோசோம் ப்ளஸ்

குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நமக்கு இந்த டவுன் சின்ரோம் ஏற்படும் இதுவே ஒன்று குறையும் போது ஒன்று குறையும் போது நம்ம நிறையா பார்க்க வேணாம் சும்மா லைட்டாக பார்த்துப்போம் இதெல்லாம் புக்ஸில் படிச்சுக்கோங்க நாற்பத்தைந்து குரோமோசோம் ஆகும்போது நாற்பத்தி ஏழு ஆகும்போது டவுன் சின்ரோம் ஏற்படும் அதாவது ஒன்று அதிகமான டவுன் சின்ட்ரோம் ஏற்படும் ஒன்று அதிகமான டவுன் அதாவது குறைஞ்சாதான் டவுன் ஏற்படும் இங்கே வித்தியாசமாக என்னாவது அதிகமான டவுன் சின்ட்ரோம் ஏற்படுது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா டேர்னர் சின்ரோம் அப்படின்னு ஒன்று ஏற்படும் என்ன சின்ரோம் டேர்னர் சின்ரோம் இந்த டேர்னர் சின்ட்ரோம் மோஸ்ட்லி உமன்ஸுக்கு தான் ஏற்படுது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் ஏற்படக்கூடிய இந்த சிண்ட்ரோம் டேர்னர் சின்ட்ரோம் அப்படின்றது காது கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த மாதிரி முக அமைப்புகளில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது இதெல்லாம் டேர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோ மோசம் ஆகும்போது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பத்தியை கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை கொடுத்துட்டு இந்த பத்தி அடிப்படையில் நீ என்ன பகுத்தறிவு உன்னுடைய பகுத்தறிவு அடிப்படையில் உபயோகித்து பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே கொடுத்துட்டு முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குறுத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன முதுகெலும்பின் முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்த்து வழியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வேணால் போகலாம் முதுகெலும்பு அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்களா கிடையாது என்ன கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட காரணத்தை பற்றி வைக்கிறதா கிடையாது முதுகெலும்பு வட்டு ஒரு வகையான அதிர்ச்சி உறுதியாக செல்படுதா இதை பற்றியும் பேசலாம் நமக்கு தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வழியை ஏற்படுத்தும் விதம் எப்படி அப்படின்றது ஏன்னா தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இதனால தான் அந்த வழி ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கப்ப நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இந்த ஆப்ஷனை ஈஸியாக போட்டிருக்கலாம் ஓகேவா ஓகே இந்த பேரா எதுக்கும் ஒரு தடவை அப்படியே படிச்சுக்கோங்க பேராவில் உள்ள கண்டென்ட்ஸு மனப்பாடம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாமில் அப்படியே கொடுத்து கேட்கலாம் பேரா இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்லஸ் டார்வின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் சார்லஸ் டார்வின் நமக்கு ஃபாதர் ஆஃப் எவால்யூஷன் சார்லஸ் டார்வின் ஃபாதர் ஆஃப் எவால்யூஷன் நமக்கு எல்லாருக்கும் பொது மூதாதையார் ஒருத்தவங்க இருந்துருப்பாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வர வர அவங்கவுங்க சந்ததிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் அப்படின்றது இந்த மாதிரி பரிணாம மனித வளர்ச்சி பரிணாமம் பற்றி பேசியிருக்காரு சார்லஸ் டார்வின் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அடுத்து கிரீகர் மெண்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் கிரிகர் மென்டல் நமக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அந்த பட்டாணியை வச்சு மரபணு மாற்றம் பற்றி பேசியிருப்பார்ல அவர் தான் நமக்கு கிரிகர் மென்டல் அப்படின்றவர் அடுத்த ராபர்ட் கோச் சொல்லி ராபர்ட் நமக்கு பயாலஜி மாடர்ன் மைக்ரோபயாலஜி மாடர்ன் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அப்படின்றப்ப நம்ம ரெண்டு பேரை சொல்லலாம் ஒன்னு ராபர்ட் கோச்சு இன்னொன்று லூயிஸ் பாஸ்டர் ரெண்டு பேர் நமக்கு கொடு ஒன்று ராபர்ட் கோச்சு இன்னொன்று லூயிஸ் பாஸ்டர் இந்த ராபர்ட் கோச்சு நம்ம எங்கே படிச்சிருப்போம் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சவர் இந்த ராபர்ட் கோச் சொல்லி ஓகேவா அடுத்து கிளாத் பெர்னா அப்படின்றவரு உடற்செயலியின் தந்தை ஃபாதர் ஆஃப் பிசியாலஜி அப்படின்றவர் தான் இவர்தான் கல்லூரியில் க்ளைக்கோஜினிக் கூட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டறிந்து சொல்லியிருப்பாரு இது நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோம் அப்புன்னா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கூட கேட்கலாம் தனியாக ஒரு நபரை கொடுத்து இவர் எதோட ஃபாதர் இல்லைனா ஃபாதர் ஆஃப் எவாலியூஷன் கொடுத்து யாருன்னு சொல்லி கேட்கலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஷின் ஈஸியான கொஷின் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் பார்த்தோன்னா கஷ்டமான கொஷின் மாதிரி தெரியும் இது அறிவியல் மனப்பான்மை பொறுத்தவரை உண்மை அறிவியல் மனப்பான்மை பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நிகழ்வுகளை தீவிரமாக கவனிக்கணும் ஆமாம் அப்படியே உண்மை மாதிரியே தெரியுது நுண்ணறிவு மற்றும் நினைவகம் ஆமா உண்மையாக அறிவிணும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் கரெக்ட் மாதிரியே தெரியுது அறிவியலை பாராட்டணும் ஆமாம் கரெக்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அதெல்லாம் ஆன்சர் கிடையாது இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை அப்படின்றது தான் கூகுளில் போட்டு பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வருது இதுதான் ஆன்சர் ஓகேவா அறிவியல் மனநிலை இருக்கணும் அப்படின்னா எது உண்மைன்னா அறிவியல் மனப்பான்மை இருக்க ஒருத்தருக்கு திறந்த மனப்பான்மையும் அறிவியல் மனநிலையை இருக்க ஒருத்தருக்கு திறந்த மனப்பான்மையும் அறிவுசார் நேர்மையும் இருக்கும் அப்படின்றதான் இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துருக்கோம் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால கொஷின் நமக்கு டஃப் லெவலில் இருந்தாலும் இதில் ஒரு சில கொஷின் நமக்கு குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி நமக்கு ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு சில கொஷின் எழுபத்தஞ்சு கொஸ்டினா பத்து கொஷின் வெளியே போய் கேட்பாங்க பத்து பத்து கொஷின் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் விட்டு டுவல்த் ஸ்டாண்டர்ட் விட்டு தாண்டி போய் கேட்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஓகேவா இதுக்காக நம்ம தனியாக டிகிரி புக்லாம் வாங்கி படிக்க முடியாது ப்ரீ ப்ரீவீசர் கொஷின்ஸ்லாம் பார்க்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்கள் நண்பர்கள் யாராச்சும் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்